காய் பொடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நாங்களாம் அந்த காலத்தில் அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருக்குறோம். இப்போ தான் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறாங்க. நானும் சும்மா இல்லை, நானும் மசாலா ஆட் பண்ணி தான் செஞ்சிட்ருந்தேன் இத்தனை நாள். ஆனால் வெறுமனே அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக நானும் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோட சேர்த்து வரமிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் மத்தி மீனெல்லாம் எடுத்து 1 kg மீன் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவேன், இது கொஞ்சம் வந்து குழம்புல போட்டுருவேங்க. நான் இதை வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. இதில் வந்து நான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன், அதுக்கப்புறம் தான் வந்து கழுவுவேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு, மத்தி ஃபிஷ் ஃப்ரை, மத்தி மீன் குழம்பு சைடில் தான் இதில் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து மத்தி ஃபிஷ் ஃப்ரை காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் ஏதாவது ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கோங்க. அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி ஈஸ்டர்ன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்கிறேன். ஈஸ்டர்ன் பிராண்டது வந்து எல்லாமே மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து இங்கே யூஏஇயில் இருந்தாலும் சரி, இந்த நிரபரா பிராண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. ஈஸ்டர்ன் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஈஸ்டர்ன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க சைடில் எஸ் இதில் போட்டிருக்காங்க, அதாவது வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தென் மேக் திக் பேஸ்ட் அண்ட் ஆட் சால்ட் ஃபார் டேஸ்ட் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து சால்ட்டும் போடணும். நான் இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 spoon ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட போகிறேன். ஏன்னா எனக்கு மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 துண்டு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 4 spoon ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 spoon சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் ரொம்ப உரைக்குது, அதனால் 1 spoon நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அது எதுக்குன்னா கலருக்காக நான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணுற இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து எங்கள் மாமியார் எனக்காக கொண்டு வந்த சில்லி பவுடர். அது நான் ஒரு 1/2 spoon ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணணும். நம்ம இப்போ உப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 1 spoon போடுறேன். அப்புறம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஒரு நான் என்னதே ரொம்ப குட்டி ஸ்பூனுங்க, அதுலேயே கொஞ்சம் போடுறேன் நான். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து ஃபிஷ் மசாலாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடாதீங்க, அது வந்து போய் அடிபிடிச்சிக்குது. அது அடிபிடிச்சிட்டு அந்த தோலெல்லாம் வந்து எடுக்கும் போது வரதில்லை. ஸோ மேக்ஸிமம் ஃபிஷ் மசாலா, அதாவது ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுங்க. இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இதில் நாம் வந்து தடவலாம். இப்படி வச்சுக்கோங்க. மத்தியில் மீன் முள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்ட்டு நிறைய பேர் இந்த ஃபிஷ்ஷை வந்து விரும்புறது இல்லைங்க. பட் இந்த மீன் வந்து பயங்கரமாக கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் நெட்டில் வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மத்திய தான் சொல்லியிருப்பாங்க, மீன்லேயே வந்து ரொம்ப நல்லா வந்து கண்ணுக்கு வந்து நல்லது, அப்படி மீன்னாலே கண்ணுக்கு நல்லதுங்க. அதுலேயும் வந்து ரொம்ப ஒமேகா 3 அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்தி. ஸோ இந்த மத்தியை வந்து நான் இப்போ ஸ்டஃப் பண்ணி ஆச்சு, லைக் மேரினேட் பண்ணி ஆச்சு. ஆச்சா, எஸ் அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேரினேட் பண்ணியாச்சு. இந்த மத்தி பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும், பட் பொறிக்கும் போது சரியாக போயிடும். இப்படி ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் எடுத்து நான் உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன்.
எப்பயுமே வந்துங்க மீதை வந்து இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து தடவுனீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் அது வந்து பிடிக்கும். நிறைய பேர் அப்படியே எடுத்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே கலக்குவாங்க, லைக் சிக்கன் போட்டு கலக்கிற மாதிரி கூட கலக்குவாங்க. இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரையில் நிறைய முள் இருக்குமானா இருக்கும், பட் அந்த முள் வந்து குட்டி குட்டி முள்ளுங்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது அது வந்து ரொம்ப முறுமுறுன்னு ஆயிரும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்களா ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல்லாக வந்து தடவியாச்சு, இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. நாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சைடில் வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க, பட் நான் இப்போ வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல. நான் இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறேங்க. அந்த ஃபிஷ்ஷை தவா சூடாகிட்டுருக்குது, நான் இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட போகிறேன். நான் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிஷ்ஷை வந்து மேலே வச்சாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு ஃப்ரையும் பண்ணுவோம், அதாவது தவாலையும் ஃப்ரை பண்ணுவோம், வடச்சட்டிலையும் ஃப்ரை பண்ணுவோம். தவாவில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே அளவுக்கு தான் ஆயில் வந்து அது குடிக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா தவாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மசாலா வந்து கொஞ்சம் போகாமல் இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ரொம்ப அவசரம்னா நான் வந்து வடச்சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். இந்த தவா ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல் வந்து தனியாகவே நான் இதுக்காகவே வச்சுருக்கிறேன், சப்பாத்தி போடுறதுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்காக மட்டுமே தான் இந்த கல். ஏன்னா ரொம்ப சூடு தாங்குற மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு இந்த கல் தான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு தனியாக கல் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, இங்கேன்னு எதுவும் நம்ம வந்து வாங்கலை. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு உள்ளே எல்லாம் வந்து வேகிறதுக்காக நான் கொஞ்சம் இப்படி நிமித்தி வச்சுருக்கிறேன். எல்லா பக்கமும் வேகிறதுக்கு உங்களுக்கு எந்த பக்கம்லாம் வேகலன்னு தோணுதோ அந்த பக்கமெல்லாம் வேயுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை. சில பேருக்கு இது டவாவில் ஃப்ரை பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினைப்பாங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷும் அப்படி தான், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மீன் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வடச்சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க, தவாவில் ஃப்ரை பண்ணுங்கள். Thank you to all. Bye.